அனைவருக்கும் வணக்கம். வீரமா முனிவரின் தமிழ் தொண்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிறப்பு நவம்பர் 8, 1680. கான்ஸ்டான்டைன் ஜோசப் வெஸ்கி. பிற பெயர்கள் தைரியநாதர். தமிழ் உரைநடையின் தந்தை வீரமா முனிவர். தமிழ் இலக்கண இலக்கியங்களை சுப்ரதீப கவிராயரிடம் கற்று புலமை பெற்றார். சுவடி தேடும் சாமியார் என அழைக்கப்பட்டவர். ஏன்னா சுவடிகளை பல இடங்களுக்கு சென்று தேடி எடுத்தவர். மேல்நாட்டவர் தமிழின் சிறப்பை அறிய வேண்டி திருக்குறள், திருப்புகழ், தேவாரம், நன்னூல் போன்ற நூல்களை ஐரோப்பிய மொழியில் வெளியிட்டார். தமிழ் எழுத்துக்கு மாற்றங்களை கொண்டு வந்தவர். முதல் தமிழ் அகர முதலியை உருவாக்கியவர். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை எழுதியவர். இவரது படைப்புகள் பரமார்த்த குருகதை, செந்தமிழ் இலக்கணம், வேத விளக்கம், கித்தேரி அம்மன், திருக்காவல் ஊர் கலம்பகம் போன்றவை. காவியத்தில் தேம்பாவணியை இயற்றியவர் இவரே. 1747 பிப்ரவரி 4 நாள் கேரள நாட்டிலுள்ள அம்பலக்காட்டில் இறந்தார்.